உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்கார். ஆத்மா ஞான ரேகநாத சேதுபதி மன்னரே போற்றி பாட்டி யோகிஞான சித்த கும்சாரிய புருஷார். ஆமாம், இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க? மக்களுடைய சுபிச்சகத்துக்காக என்ன பண்ண வரீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. அதாவது மக்கள் தான் நான் தான் மக்கள். அதாவது ஒரு கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணு வலிக்கும். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்க நான் விரும்பலை. என்னுடைய உயிர், என்னுடைய உடல், மூச்சு எல்லாமே மக்களுக்காக தான். மக்களுக்கு ஒன்றுனா என்னுடைய என்னையவே தானம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா அதே சமயத்தில் மக்கள் பல துன்பத்துக்கு ஆளாகிறாங்கன்னா அவங்கள என்ன இருக்கிறதுலே பெரிய துன்பம், பெரிய பாவி யாருன்னா அது நானாக தான் இருப்பேன். ஏன் கேளுங்கம்மா, ஒருத்தவங்க தூக்கு போட்டுக்கிறாங்க, ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க, ஒருத்தவங்க மருந்து குடிச்சுறாங்க, ஒருத்தவங்க தீ கொளுத்திக்கிறாங்க, ஒருத்தவங்க குத்திட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எப்படி வெட்டியானுக்கு சுடுகாட்டில் இடுகாட்டுலேயும் எரிக்கிற வேலைக்கு பல குழந்தை பச்சை மண்ணை கூட எரிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த இறப்பு பிறப்பு என் சந்தோஷம், டாக்டர்கிட்ட போகிறவங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் டாக்டர்கிட்ட போக போகிறதில்ல, அது மாதிரி எனக்கு துன்பம் உள்ளவங்களும் கண்ணீர் வடிக்கிறவங்களும் வேதனைக்குள்ளவங்களும் மாத்திரமே, அதுவும் இல்லாமல் ஆன்மாக்கள் முதற்கொண்டு எனக்கு தொடர்பு கொள்ளுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த ஆன்மாக்களை நான் சந்தோஷம் எப்படி படுத்த முடியும்? அப்போ நான் பாவி தானே. அப்படிப்பட்டபோது இந்த மக்கள் படக்கூடிய வேதனையே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ இந்த 100 நாள் வேலை சொல்கிறாங்க இல்லையாமா, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலை, சந்தோஷமான வேலை. ஆனால் அதை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த பெண்களும் இந்த சித்தாள் சட்டியை தலையில் வைக்கிறவங்களை கண்டா இலக்கணமாக பேசக்கூடிய காலங்கள் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மனசு துன்பட்டிருப்பாங்க. சித்தாள சட்டி தூக்கிட்டு வர்றாங்களே, ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தாங்க. ஆனால் எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பெண்களும் இன்றைக்கி சித்தாள சட்டி களைக்கட்டு களைக்கட்டு தண்ணி சாப்பாடோடு தலையில் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கண்கொள்ளா காட்சி, தெய்வீக காட்சி. என்ன காட்சி அப்படின்னா, எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் செய்கிற இந்த 100 நாள் வேலையை வந்து இப்போ வந்து இந்த களை எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து காசு கொடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் களை எடுக்க போகும்போது 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, அதே மாதிரி கழுத எடுக்க போனால் ஒரு வேளை சாப்பாடு 5 பூடி நெல் தருவாங்க. அந்த தழுக்கு கட்டு தூக்கிட்டு வருவோம், அந்த தழுக்கு கட்டை அடித்து அந்த தழுக்கு எடுத்து அதில் ஒரு படி 2 படி சேரும். இதுதான் போச்சு. அப்போ வந்து களை எடுக்கவோ கருத இருக்கவோ நாற்று நடவோ அப்போவே ஆள் பத்தாது. வந்து கோயில்பட்டி இது அரசனூரு பொட்டவைய இதுகெல்லாம் வந்து அப்படியே திருவிழா கூட்டமாக நிற்பாங்க. இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு நிறவன் ஒரு வயப்பில் வரப்பில் கூட ஒரு 10 பெண்கள் வேலைக்கு கிடைக்கல. அவ்வளோ பேரும் 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. தயவு செய்து உங்களை திருப்பி திருப்பி கும்பிட்டு கேட்குறேன், இந்த 100 நாள் வேலை செய்கிற பெண்களை அப்படியே அதே காசை கொடுத்து இவங்க அந்த வயல் வேலைக்கு திருப்பிட்டாங்கன்னா இந்த வயலில் வர்ற அந்த விளைச்சலை அப்படியே கவுர்மெண்ட் எடுத்து இதே மக்களுக்கே அது விரயப்படுத்தலாம். அதே மாத்திரல அதே வந்து ஏன் கேளுங்க, இப்போ எல்லா இடமுமே வந்து தரிசுக்காடாக போச்சு. அப்படியே பூண்டு முளைச்சி போய் தரிசுக்காடாக இருக்குது. அது வந்து தன்னுடைய உடம்புல எப்படி ஒரு 10 நாள் குளிக்காமல் கொள்ளாமல் ரொம்ப இதாக ஒரு மாதிரி வெறுக்கத்தக்கன ஆவாங்களோ அதே மாதிரி நம்ம வயல்களையும் நம்ம பூமியும் நம்ம நாசம் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செய்து இந்த இதை 100 நாள் வேலை கொடுக்குற இந்த கவுர்மெண்ட்டு தயவு செய்து இந்த பெண்களை அப்படியே விவசாய நிலைக்கும் கொஞ்சம் திருப்பி விட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று தயவு கூர்ந்து கேட்குறேன், நம்ம நாட்டில் வந்து மாத்திரம்தான் பாருங்கள் இந்த நீர் பாய்ச்ச இடம், அப்புறம் புஞ்சை நஞ்சை இப்படி எல்லாமே இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து இப்படி நிலமே இல்லாமல் வீடே இல்லாமல் ஒரு குடிசையை கட்டிட்டு அந்த குடிசைக்கு ஒரு ரசீது போடுறதுக்கு தலையாரியமும் தலை அந்த இதுலேயும் விஓவையும் பிடிச்சி அலைஞ்சி 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 அவங்க ஒரு ரசீது வாங்குவாங்க. அதை கொண்டு போய் அந்த ரசீது இருந்தால் தான் கரண்ட்டு கொடுப்பாங்க. அது வரையும் அவங்க 5 வருஷம் 10 வருஷம் கரண்டே இல்லாமல் அந்த குடிசையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க.
ஆக அந்த கரண்டியும் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள விஷம் கொடுத்துருங்க அவங்களுக்கு சாகிறதுக்கு, அதுவே நல்லது. அவங்க அதை காட்டிலேயே அவங்க வாழ்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் கவர்மெண்ட் இடம் கொடுக்குது, ஆனால் அந்த இடம் முழுசாக அவங்களுக்கு போய் சேரல. அவங்களா குருவி மாதிரி போய் ஒரு வீட்டில் ஒரு இடத்த ஒரு புறம்போக்கில் ஒரு இடத்துல கட்டுறாங்க. அது கவர்மெண்ட் சார்ந்ததாக இருந்தாலும் அதுக்கு அதிகாரப்பூர்வமாக ரசீது வாங்குறாங்க, அதிகாரப்பூர்வமாக இந்த கரண்டியும் வாங்குறாங்க. கடைசியில் அதை காலி பண்ணு சொல்லாதீங்க தயவுசெய்து. இன்னும் நிறைய இடம் கிடக்கலையா தரிசு கடை, அதை பூரா வளர்ச்சி விவசாய பூமியாகவே இந்த கவர்மெண்ட்டு பண்ணலாம். அதில் ஒரு பைப்பை போடலாம், இதை போடலாம், போரை போடலாம். நிறைய நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் மக்கள் குமிஞ்சு இருக்கல, நிறைய இடம் காலி இடமும் இருக்குது. நான் சுற்றிட்டு வரல, எனக்கு தெரிய. அதனால் அந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 100 நாள் வேலையை கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம இனி வரும் காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 8 நாவுக்கு 4 நாவுக்கு அரிசி வாங்கினேன், 3000 ரூபாய்க்கு அரிசி வாங்கினேன், இன்றைக்கி 60 ரூபாய் ஆயிடுச்சு. நீ வருங்காலத்தில் நம்ம அரிசிக்கு பிச்சை எடுத்தாலும் கிடைக்காது. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்புறேன், உங்கள் காலெல்லாம் நினைப்பு வச்சு கும்புறேன். நீங்கள் எல்லோரும் இந்த சட்டத்திட்டங்களை மாற்றி நம்ம நாட்டை வளம் வர்றதுக்கு நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை நாளைக்கு நான் இப்படி சொல்ல முடியும், வர முடியும்? இது ஒரு ஆன்மாக்களை கூட மாற்றிடலாம், ஆன்மாக்களை கூட பேசிடலாம், ஆத்ம ரீதியாக கூட எல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் அரசியலை மாற்ற என்னால் முடியாது. தயவுசெய்து கருணை காட்டுங்க. ஜெய் பொடிநாத், ஹரஹர மகாதேவ். பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்கம்மா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா. ஜெய் நன்றி. இதில் தவறு எதுவும் இருந்தால் மன்னிச்சுக்குங்கம்மா. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.